ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshay.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு ஈஸியான டேஸ்டியான சைட் டிஷ் ரெசிபி, அதுவும் ஹோட்டல் சுவையில் சட்டுன்னு சிம்பிளாக செய்யலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 200 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்ச கடலைப்பருப்பில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. தண்ணீர் இல்லாமல் ஒட்டை வடியை விட்டு சேர்த்துட்டு இதோட 2 வரமிளகாய் கூடவே உரித்த பூண்டு ஒரு 4-5 பூண்டு பல் சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப மையை அரைச்சிடாமல் தண்ணி சேர்க்காமல் இது மாதிரி வடைக்கெல்லாம் அரைப்போம்ல, அது மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த கடலைப்பருப்பு விழுதை உருண்டையாக உருட்டி எடுத்து தவாவில் தட்டிக்கங்க. தவாவில் நல்லா எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்த எல்லாத்தையுமே இது மாதிரி பெருசாக தட்டி விட்டுக்கங்க. தவாவில் தான் நம்ம இன்றைக்கி சுட்டு எடுக்க போகிறோம். பாருங்கள், இது மாதிரி நல்லா பெருசாக அரைச்சிட்டு வந்த எல்லாத்தையுமே இது மாதிரி தட்டிடுங்க. தட்டிட்டு சுற்றியும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடுங்க. தட்டின பிறகு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. ஒரு சைடு வெந்ததும் அப்படியே திருப்பி போட்டுக்கங்க. நல்லா முறுவலாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். திருப்பி போட்டு இன்னொரு சைடு வெந்ததும் எடுத்துடுங்க. எடுத்து இதை அப்படியே பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கங்க. அப்படியே நல்லா ஆறட்டும். இப்போ சைட் டிஷ் செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கங்க. அது சூடானதும் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடான பிறகு இதில் பிரிஞ்சலை ஒன்று சேர்த்துக்கங்க. கூடவே சின்ன துண்டு பட்டை அன்னாச்சி மூக்கு 4 கிராம்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா சேர்த்துட்டு இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா மசியை வதக்கிக்கங்க. தக்காளி நல்லா இந்த அளவுக்கு மசியை வதங்கின பிறகு இதோட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போனதும் இந்த கிரேவிக்கு வேண்டிய தண்ணீர் சேர்த்துக்கலாம். அதுக்கு 1-2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்காவோ தண்ணியாவோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணீர் சேர்த்துக்கலாம். 2-2.5 கப் அளவு கூட நீங்கள் தண்ணீர் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வந்ததும் இதில் நம்ம ஏற்கனவே சுட்டு ஆற வச்ச அடைய சின்ன சின்னதாக பிச்சு போட்டு வச்சுருந்தேன், அதை எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கங்க. உப்பு 10 அடி கொஞ்சம் சேர்த்து கூட நீங்கள் நல்லா கலந்துக்கலாம். இது மாதிரி நல்லா கலந்த பிறகு ப்ரெஷர் குக்கரை மூடிடுங்க. ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 1 விசில் வந்துடும், அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரே விசில் தான் நல்ல மணக்க மணக்க சுவையாக சூப்பராக இருக்கும். இப்போ 1 விசில் வரட்டும். வந்த பிறகு ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம். நல்ல வீடே மணக்கும், பக்கத்து வீடு வரைக்கும் வாசம் வருங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள். இப்போ ப்ரெஷர் குக்கரை திறக்கிறேன். நல்ல மணக்க மணக்க சுவையான சென்னை சைதாப்பேட்டை ஸ்பெஷல் வடகரி ரெடி ஆகிடுது. இனி ஹோட்டலில் வாங்காமல் வீட்டிலே ஈஸியாக செஞ்சு பாருங்கள். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ஆப்போ, இடியாப்போ எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் சாதத்தோடு கூட சேர்த்து சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த சைட் டிஷ் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.